வந்திருக்கின்ற வராத பொறுப்பாளர்களெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் பான் ஜீனியஸ், பான் ஜீனியஸ். பிறக்கும்போதே நீங்கள் மிகப்பெரிய அறிவாளிகள். பிறக்கும்போது யாரும் ஒன்றும் சிரிக்க வேணாம், உண்மையை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். அது என் கட்சி தொண்டன் ஜீனியஸ் தான், எப்பொழுதுமே ஜீனியஸ் தான். ஏனென்றால் என் கட்சியினுடைய தொண்டன் மக்களை பற்றி நினைக்கிறவன், மக்களை பற்றி நினைக்கிறவன், மக்களுக்காக பாடுபடுகிறவன் அல்ல, போராடுகிறவன், போராடுகிறவன். போராட்டம்தான் அவனுடைய வாழ்க்கை. என் கட்சி தொண்டனுடைய வாழ்க்கை போராட்டம்தான். அப்படிப்பட்ட ஒரு கட்சி, வித்தியாசமான கட்சி. ஆனால் இந்த கட்சி 25 ஆண்டுகள் ஆன பிறகும் ஆட்சிக்கு வரலையே, என்ன காரணம், ஏது காரணம், யார் காரணம்? இது சிந்திக்க வேண்டியது. அதிலும் குறிப்பாக பொறுப்பாளர்களெல்லாம் சிந்திக்க வேண்டியது முக்கியம். இனி 2016 நாம் எந்த வகையிலும் தவறவிடக்கூடாது. 2016 நம்ம ஆட்சி அமையணும். ஏனென்றால் காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. காலதேவனிட்ட கட்டளை, காலதேவனிட்ட கட்டளையை நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் காலதேவன் நம்மை மன்னிக்க மாட்டான். ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தோம், நல்ல வெற்றிடம் இங்கே இருக்கிறது, அரசியல் வெற்றிடம் தமிழகத்தில். ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சி எல்லாமே சரியில்லை. இவங்க 47 வருஷமாக நாசம் பண்ணிட்டாங்க, மக்கள் கொதிப்பில் இருக்கிறாங்க. இதை சரி செய்ய காலதேவனாகிய நான் பாட்டாளி மக்கள் கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறேன். அவர்களால் தான் இதை செய்ய முடியும். அவர்களால் தான், அவர்களிடம்தான் இந்த தகுதி இருக்கிறது, திறமை இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதனாலே இதை சரியாக செய்யுங்கள், சரியான நேரத்திலே செய்யுங்கள். காலதேவன் கட்டளையிட்டுட்டான், தக்க தருணம். இந்த தருணத்தை எந்த வகையிலையும் நாம் நழுவ விடக்கூடாது. ஏன்னா நாம் ஆட்சி அமையணுன்றது முக்கியம் கிடையாது. இந்த ரெண்டு கட்சிகளையும் அப்புறப்படுத்தி நல்ல ஆட்சியை கொடுக்கணும், ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும், ஒரு திறமையான ஆட்சியை கொடுக்கணும் தமிழ்நாட்டில். இது இருக்குதா இப்போது? ஊழலற்ற ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா? இந்த அம்மா ஊழல் மகாராணி, ஊழலோ ஊழல் மகாராணி, ஊழல்லே அப்படியே திளைச்சின்னு மூழ்கின்னு இருக்குது. இதை யாராவது எந்த பத்திரிகையாவது எந்த ஊடகமாவது சொல்ல முடியுமா? சொன்னால் அவது ஒரு வழக்கு. பத்திரிகை சுதந்திரம் கிடையாது, தொலைக்காட்சி சுதந்திரம் கிடையாது. எந்த பத்திரிகை இந்த அம்மா ஊழல் செய்துன்னு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பத்திரிகை எழுதியிருக்குதா? இந்த அம்மா இந்தந்த தவறுகள் செய்துன்னு சொல்லி இந்த ஏதாவது எழுதியிருக்குதா? மின்வெட்டு தமிழ்நாட்டு பூரா இன்றைக்கி ரொம்ப மக்கள் அவதிப்பட்டார்கள், இருட்டில் கடந்தாங்க. இதை எந்த பத்திரிகையாவது எழுதுகிற துணிச்சல் வந்ததா? இந்த ஊழல் எல்லாருக்கும் தெரியும். விளம்பரத்தில் இந்த ஆட்சி ஓடிட்டுருக்குது. விளம்பரத்தில் அம்மா இட்லி சுட்டால் அதுக்கு ஒரு விளம்பரம், அம்மா தண்ணிக்கு அதுக்கு ஒரு விளம்பரம், அம்மா உப்புமாவுக்கு அது ஒரு விளம்பரம், அம்மா பூரிக்கு அதுக்கு ஒரு விளம்பரம். பத்திரிகையில் ஒரு பக்கம் விளம்பரம். அப்புறம் பத்திரிக்காருங்க அதை கொடுக்கலைன்னாக்கா உனக்கு கட் பண்ணிவிடுவேன், என்னை பற்றி நீ சொன்னீன்னா, என்னை பற்றி எழுதினோம். இதுவா பத்திரிகை சுதந்திரம்? இங்கே நடப்பது ஹிட்லர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்கே நேர்மையான நாணயமான ஜனநாயக ஆட்சி நடக்கிறதுன்னு எந்த பயலாவது அதிமுகக்காரன் சொல்லுவானா? எவனாவது சொல்லுவானா? இல்லை மக்களை கேட்குறேன், பொதுமக்கள். பத்திரிகைக்காரங்களை கேட்கணும், ரகசியமாக சொல்லுங்கள் பத்திரிகாரங்களை கேட்க. உங்களுக்கே சுதந்திரம் இல்லை.
சுதந்திரம்னா என்ன? பத்திரிகை சுதந்திரம். எதை பற்றியும் விலாவாரியாக எழுதுறது, எதை பற்றியும் தவறு செய்தவர்களை கண்டிக்கிறது. ஜனநாயகத்தில் ஒன்று சட்டமன்றம், நாடாளுமன்றம், ரெண்டாவது அரசு அதிகாரிகள், எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், மூணாவது நீதி, நீதித்துறை, ஜுடிஷியரி, நாலாவது என்னென்னா இவங்க தான் பத்திரிகைகள், ஊடகங்கள். நாலாவது தூண், ஜனநாயகத்தில் நாலு தூண், இந்த நாலாவது தூண் இவங்க தூண். இவங்க தான் உண்மையான எதிர்கட்சிகள். இப்போ ஜெயலலிதாவுக்கு எதிர்கட்சி யாருன்னா பத்திரிகைகள் தான் முக்கியமான எதிர்கட்சி. ஆனால் அப்படி இங்கே செயல்பட முடியுதா? மனசில் ஒரே புழுக்கம், சொன்னால் அவ்வளோதான், வழக்கு, தண்டனை, விளம்பரம் கிடையாது. இங்கே ஆட்சியாக நடக்குது, சர்வ அதிகாரமும் என்கிட்ட தான், நான் எதை வேணாலும் செய்வேன், யாரும் கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. இன்றைக்கி ஒவ்வொருத்தன் துணிச்சு துணிஞ்சு நீ என்ன வேணாலும் போட்டுக்கோ, எந்த ஜெயில வேணாலும் போட்டுக்கோ, நான் சொல்கிறத சொல்லுவேன், கண்டிக்கிறத கண்டிக்குவேன், நல்ல யோசனையும் சொல்லுவேன் உனக்கு, நீ கேட்டால் கேட்டுக்கோ, கேட்டால் விட்டால் கெட்டுப்போ, அப்படி சொல்கிறவன் இந்த ராமதாஸ் மட்டும்தான். மற்றவங்களாம் இன்றைக்கி பயந்துருக்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க. கலைஞர் சொன்னால் நீ யோக்கியமாக ஓன் காலத்தில் இது நடந்தது, இந்த வசனம், இந்த வசனம் இவங்ககிட்ட இருந்து அதிமுக இருந்து ரெண்டு பேரும் லாவணி பாடுற நேரம், ஆனால் நான் லாவணி பாடலை. பத்திரிகாரங்க என்ன சொல்லுவாங்க, ராமதாஸ் எந்த அறிக்கை கொடுத்தாலும் அதில் பொருள் இருக்கும், அதில் பொருள் இருக்கும். அதனால் தான் நாங்கள் தினம் அறிக்கை கொடுத்தாலும் நாங்கள் போடுறோம், ஏன்னா இதை விட முடியல. கொஞ்சம் கொஞ்சம் சென்சார் பண்ணுவோம், அரசாங்கத்துக்கு எதிராக எதனா வந்ததுன்னா கொஞ்சம் சென்சார் பண்ணுவோம் பயந்துக்குன்னு. இன்றைக்கி நிலைமை அதனால் சொல்கிறேன், நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நான் யாருக்கு பயப்படணும்? நான் பயப்படுறது ஒன்றே ஒன்றுக்கு தான், என்னுடைய மனச்சாட்சிக்கு தான் நான் பயப்படுறேன். அதனால் சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டு மக்கள் எங்களிடம் ஆட்சியை கொடுங்க, ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் அமைச்சு காட்டுறோம், வெளிப்படையான நிர்வாகம், திறமையான நிர்வாகம் நாங்கள் அதை செய்து காட்டுறோம், விளம்பரம் இல்லாத ஆட்சியை நாங்கள் உண்டாக்கி காட்டுறோம். எங்கள் முதலமைச்சர் எந்த நிகழ்ச்சியானாலும் கிராமத்துக்கு போவார், நகரத்துக்கு போவார், உட்காந்துக்கின்னு இங்கேயே கோட்டையில் உட்காந்துக்கின்னு வீட்டில் உட்காந்துக்கின்னு எதையும் திறக்க மாட்டார். பிரச்சனைகளுக்காக பகுதிக்கு மக்களிடம் செல்வார், காமராஜரை போன மாதிரி போவார். கோட்டையிலிருந்து திறக்கிறது எல்லாம் கிடையாது. திறப்பு விழாவுக்கு ஒரு பந்தல் போட்டு, பாராட்டுறதுக்கு ஒரு பந்தல் போட்டு, அந்த பந்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே பூமி பூஜை போட்டு பந்தலுக்கு பூஜை போடுறோம். ஜெயலலிதா போக தான் ஏதோ நன்றி அறிவிப்பு கூட்டுமா, அதுக்கு பூஜை போடுறானுங்க போய் மந்திரிங்க. இது நாடா என்னன்னு தெரியல. இவன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறானுங்க, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறானுங்க. இவனுங்க பந்தல்காரனுங்கிட்ட சொன்னால் பந்தல் போட போகிறான், அதுக்கு ஒரு பூஜை. என்ன பூஜை போடலைன்னா அந்த பந்தல் உள்ளே கீழே இறங்கிடுமா? நான் கேட்குறேன், இப்படிலாம் நாட்டில் நடக்குது. நாங்கள் சொல்கிறோம், இந்த சென்னையை ஒரு வருஷத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தது, ஒரு வருஷத்தில் எப்படி பண்ணுறோம் பாருங்கள். எல்லாம் சொன்னோம், கோவம் மணக்குதுன்னு, நான் கோவத்தை போய் பார்த்தோம், இங்கே மணக்குதுன்னு வரும்போதெல்லாம் அப்படி ஒரு ரவுண்டு அடிக்கிறது நான், எங்கடா மணக்குதுன்னா எங்கே மணக்குது, சுத்தமான காற்று உங்களுக்கு இருக்குதா? இல்லை. இந்த சுத்தமான காற்றை நாங்கள் கொடுக்குறோம், சுத்தம். இந்த காற்று எப்படி கெடுது? காற்று மிக 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 மனுஷனுக்கு முக்கியமானது. ஒரு நிமிஷம் மூக்க பிடிச்சா உயிர் போயிடும், பிராணவாயு. அது கிடைக்குதான் இங்கே சுத்தமான காற்று? கிடைக்கல. பீச்சுக்கு போனால் தான் கிடைக்கும்,
பீச்சுக்கு எல்லோரும் போக முடியுமா, எல்லா நேரமும் போக முடியுமா? அந்த சுத்தமான காற்றை நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு என்ன காரணம்? இந்த காடு காற்று மாசுபடுறதுக்கு என்ன காரணம்? வெஹிக்குலர் பொல்யூஷன், வண்டி வாகனங்கள், இந்த நச்சு புகை. இது இல்லாமல் செய்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாலே நான் ஒரு திட்டத்தை தயார் பண்ணி ஒரு ஆவணத்தை வெளியிட்டேன். இங்கே சென்னை நகர போக்குவரத்துக்காக மாற்று திட்டம் ஒன்று நான் கொடுத்தேன் இந்த அரசாங்கத்துக்கு. கோட்டையில் இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் அனுப்பி வச்சேன். அருமையான திட்டம். உலகத்துற நாடுகள்லாம் அந்த திட்டத்துக்கு மாறி அவங்க சுத்தமான நெரிசல் இல்லாமல் போக்குவரத்து பண்ணுறாங்க. இங்கே அதுக்கு நான் திட்டம் கொடுத்தேன், ஆனால் அதை பற்றி இவங்களுக்கு அக்கறை இல்லை. கொள்ளடிக்கிறது என்னென்ன வழியோ அந்த திட்டங்களை தான் கொண்டு வருவாங்க. மோனோ ரயில் திட்டமாக அது அப்போவே நான் வேண்டான்னு சொல்லி கோர்ட்டுக்கு வேறு நான் போனேன், அதை இப்போ மறுபடியும் கொண்டு வருவாங்களே. எங்கே எது எது எதில் கொள்ளடிக்கணுமோ அதுக்கு தான் கொண்டு வந்துடுவாங்க. நான் கொடுத்த இந்த திட்டம் அருமையான திட்டம், மாசுபடாத காற்று, காற்று மாசுபடாத காற்று இன்றைக்கி அது கிடைக்குதா இங்கே? இல்லை. அதே மாதிரி தண்ணீர், தூய்மையான தண்ணி. அம்மா பாட்டிலில் அம்மா தண்ணியை பாட்டிலில் போட்டு விற்கிறியே, இதை விட அசிங்கம், இதை விட அவமானம், இதை விட ஒரு கேலி கூத்து ஒரு அரசாங்கத்துக்கு முதலமைச்சருக்கு இருக்க முடியுமா? வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? எப்படி நீங்கள்லாம் வெளியில் வரீங்க, பாட்டிலில் போட்டு அம்மா தண்ணின்னு எழுதி அதை விற்கிறீங்களே பஸ் ஸ்டாண்ட்லலாம் போய்? இது எந்த நாட்டிலையும் நடக்குது? எந்த நாட்டில் அரசாங்கம் தண்ணியை விற்கிது பாட்டிலில் போட்டு? நான் உலக நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். சுவிட்சர்லாந்துக்கு போனால் அங்கே சார் கொஞ்சம் வாட்டர் வேணும் குடிக்கிறதுன்னு கேட்டால், பாத்ரூமில் டாய்லெட்டில் இருக்குது போய் வாஷ்ரூம் அங்கே போய் குடின்றான். என்னென்னா அதுதான் சுத்தமான, நாங்கள் தண்ணி அந்த தண்ணி தான் கொடுக்குறோன்றான், அந்த தண்ணி தான் குடிக்கிறேன்றான். அவ்வளோ சுத்தமான தண்ணி. உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட், 40 லிட்டர் பாதுகாக்கப்பட்ட சுத்தமான தண்ணியை ஒவ்வொரு பிரஜைக்கும் குடிமகனுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி 5-6 வருஷத்துக்கு முன்னால் உத்தரவு போட்டுது சுப்ரீம் கோர்ட். இங்கே கிடைக்குதா? 5000 ரூபா ஒருத்தன் சம்பாதிச்சான்னா 500 ரூபாய் தண்ணிக்காக, குடி தண்ணிக்காக அவன் வாங்குறான் காசு கொடுத்து, அதானே சொல்லுங்கள், அதானே? 10000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 1000 ரூபாய் செலவு பண்ணுறான் குடி தண்ணி இருக்காது, இதான நிலைமை. சென்னையில் முதல்ல வந்தவங்க கொஞ்சம் வயசானவங்களை கேளுங்க, அங்கங்கே தண்ணி கார்பரேஷன் தண்ணி ஊற்றும், அதில் போய் கையை வச்சு குடிச்சிடுவோம், அருமையான தண்ணி. குளோரின் போட்டு சுத்தப்படுத்தி வரும் தண்ணி. இன்றைக்கி அந்த தண்ணி வருதா? அந்த தண்ணியை குடிக்க முடியுதா? ஒரு குடும்பத்துக்கு 40 லிட்டர் கிடைக்குதா? குடும்பத்துக்கு இல்லை, ஒரு தனி நபருக்கு. ஆனால் ஒரு குடும்பத்துக்கு 40 லிட்டர் கிடையில, காசு கொடுத்து வாங்குகிறாங்க. இதில் வேறு அம்மா தண்ணி, 3 வேளை வயிறார சாப்பிட்றதுக்கு ஒரு அரசாங்கம் வேலை வாய்ப்பை உருவாக்கி வழி செய்யணும். ஆனால் இங்கே என்னென்னா 30 கிலோ அரிசி, பொழுத்து போன அரிசியை கொடுத்து, 20 கிலோ அரிசியை கொடுத்து நீ சாப்பிட்டு உயிரை மட்டும் வச்சுக்கோ, ஓட்டம் மட்டும் எனக்கு போட்டுரு, உயிரை வச்சுக்கணும் ஓட்டம் போடு, உன் பிள்ளைங்களை பிச்சைக்காரனா ஆக்கிறோம், உன் பிள்ளைங்களை எங்கன்னா வேலை செய்ய விடு, ஆனால் உன் பிள்ளைங்கள் கட்டாயம் சாயந்தரம் குடிக்கணும், 100 ரூபா 200 ரூபா எனக்கு வரணும் என் கஜானாவுக்கு, நீ நாசமாக போகணும் உன் குடும்பம், உனக்கு 20 கிலோ அரிசி உண்டு, பொழைச்சிக்கோ உயிரை வச்சுக்கோ. இது ஆட்சி, இது ஆட்சி. எங்கக்கிட்ட கொடுங்க, மக்கள்கிட்ட சொல்கிறேன் நான், எங்கக்கிட்ட கொடுங்க, நாங்கள் எப்படி காட்டுறோம்? இந்த இலவசங்கள்லாம் தேவையில்லை. வேலை வாய்ப்பை கொடுப்போம் நாங்கள். வேலை இல்லாத எவனாவது ஒரு பையன் சுத்தனான்னா எடுக்க சொல்லுவோம், போலீஸை விட்டு அதிகாரிகளை விட்டு. வேலை இல்லாமல் எவனா இருக்கிறானா அவனை பிடிச்சிடுவான், இந்த உனக்கு இந்த வேலை. வேலை இல்லாமல் பையனுக்கு சுற்றுறதுனால்தான் வன்முறை, தீவிரவாதம், செயினை அழுக்க இது பண்ணுறது, திருடுறது, கொலை பண்ணுறது, கோலை அடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் ஈடுபடுறான். ஆமாம், 5 நாள் கட்டாயமாக வேலை செய்யணும். ஆமாம், அந்த மாதிரி வேலை வாய்ப்பை நீங்கள் எதாவது கொடுக்குறீங்களா? தமிழ்நாடு பூரா 1 கோடி பேர் பதிவு செய்து, படித்தவன் பதிவு செய்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான், 1 கோடி பேர்.
இது நாடாக இது வரும் வேலையெல்லாம் திண்டாட்டம். எங்கே பார்த்தாலும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறத விற்று கித்து இன்றைக்கி என்ஜினியரிங் அந்த படிப்பு இந்த படிப்புன்னு படிச்சுட்டு என்னடா பண்ணுறேன்னா சும்மா இருக்கிறாங்களாம். அதனால் நாங்கள் வேலையை கொடுப்போம், வறுமையை ஒழிப்போம், ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் உருவாக்கும். இன்னும் பல நல்ல திட்டங்களை தான் வச்சுருக்குறோம். ஒவ்வொரு பையனும் இப்போ இருக்கிற 5 வயசில் இருக்கிற பையன், ஒரு குழந்தை, ஆணோ பொண்ணோ, 5 வயசு 4 வயசில் இருக்கிறவங்கள அவங்களுக்கெல்லாம் சிபிஎஸ்சி சிலபஸில் கட்டாயமாக படிப்பை கொடுப்போம். சிபிஎஸ்சி சிலபஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி படிப்பு. பணக்காரன் அவன் என்ன பணக்காரன் குழந்தை பெரிய பாக்கியம் எதோ புண்ணியம் பண்ணவனா, ஏழை குழந்தை பாவம் பண்ணவனா, அவனுக்கு ஒரு படிப்பு இவனுக்கு ஒரு படிப்பு. இதுதான் பலகாலமாக நான் சொல்லிட்டு வரேன், சமச்சீர் கல்வி சமச்சீர் கல்வி சமச்சீர் கல்வின்னு. என்னடா இவன் தொல்லை தாங்கலன்னு தான் கலைஞர் என்ன பண்ணார், சமச்சீர் கல்வின்னு. நான் சொன்னேன், என்னை சமரசப்படுத்துறதுக்கான கல்வி இது, இது சமச்சீர் கல்வி கிடையாது. நான் சொல்கிறது அம்பானி குழந்தைக்கு கிடைக்கிற அந்த கல்வி, அந்த தரமான கல்வி நான் சொல்கிறது. நீங்கள் கொடுத்தது கலைஞரை நீங்கள் கொடுத்த கல்வி கிடையாது, இது மகா மட்டம் அப்படின்னு. இந்த அம்மா வந்தது சமச்சீர் கல்வியா, எல்லாம் ஒரே மாதிரி படிக்கிறதா? நோ 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 நோன்னு சொல்லிடுது. அப்புறம் நாங்கள் இது நோ நோன்னுதான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இது மறுபடியும் இதை இது மாயாலே எஸ்எஸ்ன்னு சொல்ல வச்சிட்டோம். என்ன பாருங்கள், அதனால் சொல்கிறேன், கல்வி தான் நாங்கள் கொடுப்போம் முதல்ல. அது எந்த எவ்வளோ பெரிய பணக்கார பையனாக இருந்தாலும் அந்த அதே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி அதே தரம், ஆனால் ஃப்ரீ எஜுகேஷன். 1 ரூபா கூட பெற்றவங்க செலவு பண்ணக்கூடாது, 1 ரூபா கூட. இதை கொடுத்து அவனுக்கு நல்ல தரமான கல்வி கொடுத்து, தொழில் கல்வியை கொடுத்து, தொழில் திறமையை உருவாக்கி, டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்துடுது, அந்த டெக்னாலஜி அவனுக்கு சொல்லி கொடுத்து பையனுங்களை அவனை உருவாக்கணும்னா அவன் எங்கேயாவது போய் பொழைச்சிக்குவான், எந்த வேலையாவது செய்துக்குவான். மாதம் 20,000-15,000 கொண்டு வந்து அம்மாக்கிட்ட கொடுப்பான். அவனுக்கு திருமணமும் நடக்கும், பொண்ணுங்களையும் விரும்பி கட்டிக்குவான் ஒரு வேலையில் இருக்குதுன்னு சொல்லி. இதுதான் நல்ல குடும்ப வாழ்க்கை. இதுக்காக இன்றைக்கி அதுக்கு இதுக்கு சாத்தியமா, இதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அதனால் சொல்கிறேன், இந்த சாராயத்தை ஒழித்தோம்னா நாடு உருப்பட்டுரும். சாராயத்தை ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறான் இங்கே சென்னையில் 400-500 ரூபா சம்பளம், இந்த கொளுத்து வேலை அந்த வேலைக்கு 500 ரூபாய் கொண்டு வந்து காலையில் அம்மா இட்லியை சாப்பிட்றான், மதியானம் அம்மா தயிர் சோறா என்ன இழவோ அதை சாப்பிட்றான், அப்புறம் 3 நாள் இதே குடிச்சிட்டு குடிச்சிட்டு படுத்துக்கிடுறான், காசு ஆனதான் மறுபடியும் வேலைக்கு போகிறான். தினமும் வேலைக்கு போனால் 400-500 சம்பளம், ஆனால் 4 நாளைக்கு வேலைக்கு போகாமல் அதை குடிச்சிட்டு ரொம்ப சீப்பாக இந்த அம்மா இட்லி உணவு இதை சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறான், அங்கேயே பிளான் பார்த்துல படுத்துக்கணுக்கிறான். இதையா நீங்கள் உருவாக்குறீங்க? இதுவா வளர்ச்சி? இதுவா முன்னேற்றம்? ஒளிமயமான எதிர்காலம் இதுவா? இதுவா ஒளிமயமான எதிர்காலம்? பீத்திக்கிறீங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஒளிமயமான எதிர்காலத்தை காட்ட போகிறேன். 2023 ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறோன்னு இருட்டில் தள்ளிடுது. ஊழல், மின்சார டிபார்ட்மெண்ட்டில் மின்சார வாரியத்தில் ஊழலோ ஊழல், அந்த ஊழல்லாம் என்னென்ன ஊழல்னு அப்படியே அம்பலப்படுத்திட்டு வரேன் நான். எனக்கு பதில் சொல்கிறதுக்கு நத்தம் விசுவனால முடியவே இல்லை, என்னென்னமோ பார்க்குறாரு முடியல. ஆமாம், அதனால் சொல்கிறேன். இப்போ கடைசியில் 2016, இந்த 2016 திமுக அண்ணா திமுக 47 வருஷத்தை செய்த இந்த நாசகார வேலையை, நாட்டை குட்டிச்சவராக்குனதை, சின்ன பின்னப்படுத்தினதை, சீரழிச்சதை சரி செய்ய எந்த கட்சியால் முடியும்? நீங்கள் இருக்கிற கட்சியெல்லாம் அப்படியே வரிசைப்படுத்துங்க. நான் பெரிய பெரிய கட்சிகள், அகில இந்திய கட்சிகள், அகில உலக கட்சிகள் அதெல்லாம் சொல்கிறேன், பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறேன், கேட்டுங்க. அகில உலக கட்சி, கம்யூனிஸ்ட், அது ஒன்றுமே இல்லாமல் போச்சு. 2,000 ஓட்டு 3,000 ஓட்டு 5,000 ஓட்டு வாங்குகிறான். இப்போ எம்பி தேர்தலில் அதிகபட்சமாக ஒரு தொகுதியில் 43,000-53,000 அதிகபட்சமாக தனியாக நின்று
கம்யூனிஸ்ட் அகில உலக கட்சி அது. பிஜேபி இது காங்கிரஸ், அதால் முடியுமா 2014 ஆட்சி அமைக்க? முடியுமா? முடியாது. பிஜேபி அதால் முடியுமா? முடியாது. அப்புறம் விஜயகாந்த் கட்சி அதால் முடியுமா? முடியாது. அதெல்லாம் பார்த்தாச்சு. வைகோ முடியுமா? முடியாது. மற்ற கட்சிகள், இந்த சின்ன சின்ன கட்சிகள், சில்லற கட்சிகள் முடியுமா? முடியாது. அப்போ எந்த கட்சி இருக்குது மீதி கட்சி? இப்போ நான் சொல்லி வந்த கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் சொல்கிறேன். அதனால் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழக மக்கள் நீங்கள் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும், நான் ஒரு பக்கத்துக்கு உங்களுக்கு சுருக்கமாக மக்களுக்கு புரிகிற முடியாக நான் போட்டு தரேன். நாங்கள் என்னென்ன செய்வோம், என்னென்ன சீரழிவு, அரை பக்கத்தில் சீரழிவு திமுக அண்ணா திமுகவில் நாங்கள் என்னென்ன செய்வோம் சென்னையில், ஒரு பக்கம் அழகாக போட்டு தரேன். அதை நீங்கள் கொண்டு போய் அண்ணே வீட்டில் போங்க, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போங்க, ஐயா வணக்கம், இதை கொஞ்சம் படித்து பாருங்கள். இதை படித்து பார்த்துட்டு இந்த கட்சியில் சேர்றதுக்கு நாங்கள் உறுப்பினர் அட்டை வச்சுருக்குறோம், 5 ரூபா கொடுங்க ஐயா, கேளுங்க. இங்கே இருக்கிறவங்க சில பேர் சொல்லுவாங்க, இது மாற்று சமுதாயம் தான் இங்கே இருக்கிறாங்க இந்த வட்டத்தில் அப்படின்னா, இனி அதை சொன்னீங்கனாக்கா நீங்கள் இந்த கட்சியில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மாற்று சமுதாயம் தான் இருக்குது, மாற்று சமுதாயத்திட்ட போய் நான் கொடுக்குற அந்த துண்டு பிரசுரத்தை கொடுத்து நீங்கள் சேருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, சேரலைன்னா என்கிட்ட வந்து சொல்லணும், நானே வந்து கொடுக்குறேன் அந்த வீட்டில். இவங்க சேர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்கிட்ட வந்து. ஏன் நீங்கள் அதை செய்ய மாட்டேன்றீங்க? இப்போ மாற்று சமுதாயம் இந்த பகுதியில் இந்த வட்டத்தில் இல்லை, அந்த வட்டத்தில் இல்லைன்னு இதையே சொல்லியிருந்தா எப்படி? நம்மை மக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். நம்முடைய அணுகுமுறையை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். மக்களுக்கான அணுகுமுறை, மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் சென்று சொல்லுங்கள், இந்த துண்டு பிரசுரத்தை கொடுங்கள், அப்புறம் உறுப்பினர்கிட்ட நேட்டுங்க. இதை செய்யாத நான் அப்புறம் நான் கவுன்சிலர் ஆகணும், எப்படி கவுன்சிலர் ஆக்குவேன் சொல்லு. இப்போ கவுன்சிலர் ஆகிறதுக்கு 107 வட்டத்தில் கவுன்சிலர் ஆகிறதுக்கு உங்களுக்குள்ளே போட்டி இருந்ததுன்னா சொல்லுங்கள். போட்டி இல்லாதவங்க நீங்கள் தான் கவுன்சிலர், இவ்வளோ உறுப்பினர் சேருங்க. மூர்த்தி சொல்லிவிடுவார், நீ தான்டா கவுன்சிலரு, நீ இவ்வளோ உறுப்பினர் சேரு, 20,000 உறுப்பினர் எப்படியாவது சேரு, நீ கவுன்சிலர் ஆகிட்ட, இன்றைக்கே ஆகிட்டேன், 20,000 பேர் உறுப்பினர் சேர்த்துன்னா இன்றைக்கே ஆகிட்டேன். தலைவர் ஒரு திட்டம் சொன்னார், நல்ல திட்டம். ஒரு பூத்துக்கு 2 கிளை, ஒரு பூத்துக்கு 2 கிளை, அருமையான திட்டம். அப்படி செய்யுங்க, ஒரு பூத்துக்கு 2 கிளை, அதான் ஒரு கிளைக்கு 250 பேர், 2 பூத்துக்கு 500 பேர், முடிஞ்சு போச்சு. இதை செய்யுங்க, உழைக்காமல் கஷ்டப்படாமல் நீங்கள் வேலைக்கு போங்க, தொழில் பண்ணுங்க, எதையாவது செய்யுங்க. உங்களுக்கு ஓய்வு நாளில் ஒரு நாள் இருந்தாலும், 2 நாள் இருந்தாலும், அல்லது மாலை நேரத்தில் வேலைக்கு போய் வந்த மாலை நேரத்தில் இதை செய்யுங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், நாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் நடந்து கொள்ளுகிறோம், நடந்து கொண்டு வருகிறோம். அதனாலே சொல்கிறேன், தயக்கமில்லாமல் மக்களிடம் செல்லுங்கள், உறுப்பினர் சேருங்கள். இது உறுப்பினர் சேர்க்கிற மாதம் ஜூலை ஆகஸ்ட், உறுப்பினர் சேர்க்கை மாதம். அதனால் நான் வந்தது இங்கே இந்த கூட்டத்திலுக்கு வந்தது இந்த மாதிரி பெரிய சொற்பொழிவு ஆற்றிட்டு போகிறதுக்காக இல்லை, சொற்பொழிவு ஆற்றவரில், நீங்கள் உறுப்பினர் சேர்க்கறதுக்கான வழிமுறைகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன். உங்கள் உள்மனதை கேளுங்கள், நீங்கள் ஆற்றல் மிக்கவர்கள், உங்கள் உள் மனசு பேசட்டும், ஆற்றல் மிக்கவர்கள், அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர்கள், நீங்கள் பான் ஜீனியஸ், பிறக்கும்போதே நீங்கள் அறிவாளிகள். சில பேர் சொல்லுவாங்க, பான் வித் சில்வர் ஸ்பூன், பிறக்கும்போதே வெள்ளி கரண்டியோடு பிறந்தாங்கன்னு பெரிய பணக்காரங்க சில பேர். ஆனால் நான் சொல்கிறேன், அவங்க எப்படியோ நமக்கு தெரியாது பான் வித் சில்வர் ஸ்பூன் என்னமோ, ஆனால் நீங்கள்லாம் பான் ஜீனியஸ், பிறக்கும் போதே அறிவாளிகள். அறிவாளிகள் கூட உங்கள்கிட்ட உழைப்பும் இருக்குது, உழைப்பாளிகள்.
ஆகே இந்த அறிவும் உழைப்பும் சேர்ந்ததுன்னு சொன்னால் நம்ம கட்டமைப்பை கட்சியினுடைய கட்டமைப்பை மிகப்பெரிய அளவிலே நாம் உருவாக்க முடியும். அது உங்களால் தான் முடியும். அதனால் ஒவ்வொரு ஒரு தெருவில் இருக்கிற 15-18 வயசு இளைஞர்கள்கிட்ட போய் இந்த அட்டையை கொடுங்க. இளைஞர்களை நிறைய சேருங்க, இளம் பெண்களை சேருங்க, மகளிரை சேருங்க. நீங்கள் மதுவை நாங்கள் தான் ஒழிக்க முடியும், திமுக அண்ணா திமுக ஒழிக்குமா? ஒரு கேள்வி போட்டு இந்த மதுவுக்காக தனியாக ஒன்று போட்டு தரேன், அருமையான நோட்டீஸ் ஒன்று போட்டு தரேன். 4 பக்கம் இல்லை, 2 பக்கம் இல்லை, 3 பக்கம் இல்லை, ஒரே பக்கம் போட்டு தரேன். இதை கொண்டு போய் பெண்கள்கிட்ட கொடுத்து, படித்த பெண்கள்கிட்ட கொடுத்துமா, படிங்க, எங்கள் கட்சியில் சேருங்க. மதுவை ஒழிக்கணும்னா எங்கள் கட்சியில் இந்த அட்டையை வாங்கிக்கிங்க, 5 ரூபா தான் அட்டை, வாங்கிக்கிங்கம்மா, சேருங்க, மதுவை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சேருங்க. பெண்கள் சேர்றாங்களா இல்லையா? பாதி ஓட்டு அவங்ககிட்ட இருக்குது. பாதி ஓட்டு உள்ள பெண்களை, பெண்களிடம் அவளை இந்த கட்சியை கொண்டு செல்வதற்கு ஒரே ஆயுதம் இந்த மது பிரச்சாரம், மதுவை ஒழிப்பேன் என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அடையாளம் உண்டு, சில கட்சிக்கு ஒரு அடையாளம் கிடையாது. ஆனால் நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் அடையாளம் எது? சாராயத்தை ஒழிக்கணும், சாராயத்தை ஒழிக்கணும். 30 வருஷமாக நம்ம அந்த போராட்டம், நம்முடைய போராட்டம் 30 வருஷம் போராட்டம். அதனால் இதை நீங்கள் சொல்லி, இது ஒன்று சொன்னாலே பெண்கள் அப்படியே ஓட்டு போட தயாராக இருப்பாங்க, இந்த அட்டையை வாங்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதனால் இதை நீங்கள் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திமுக திமுகவில் இருக்கிற கட்சியில் இருக்கிற அந்த பெண்கள்கிட்டே விட கொடுத்து பாருங்கள், ஐயோ சாமி எனக்கு நீங்கள் கொடுங்க அட்டையை, நான் வாங்கிக்கிறேன், என் புருஷன் குடிச்சு குடிச்சு நாசமாக போட்டான், என் பிள்ளையும் கெடுத்துட்டான், மருமகனையும் சேர்த்து விட்டு போகிறான் சாராய கடைக்கு சாயந்தரம் ஆனால், ஐயோ எப்போ ஒழிப்பீங்க, இப்போவே நான் ஓட்டு போடுறேன், நாளைக்கு கூட ஓட்டு போடுறேன்னு அண்ணா திமுக திமுகவில் இருக்கிற உழைப்பாளிகளுடைய மனைவி சொல்லும், நிச்சயமாக சொல்லும். கேட்டு பாருங்கள் போய், சொல்லாதான்ட்டு. அதனால் சொல்கிறேன், இதை நீங்கள் செய்யுங்க. இங்கே எந்த வட்டத்தில் அதிகமான உறுப்பினர்களை சேர்றீங்களோ, 20,000 உறுப்பினர்களை சேர்றீங்களோ, அவங்களுக்கு ஒரு விழாவை இங்கே ஏற்பாடு செய்ய சொல்லி, ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர்களை பாராட்டுகிற விழா. ஆமாம் அதிகமான வட்டத்தில் எங்கே கொடியேற்றுனீங்களோ அங்கே ஒரு சவரன் மோதிரம் போடுறதாக சொல்லியாச்சு. அது வந்து என் கையால் நான் போடப்போகிறேன், அதுவும் போடப்போகிறேன், அதிகமாக கொடியேற்றம். இன்னும் சொல்லப்போனால் இந்த 25 ஆண்டு வெள்ளி விழாவை அதிகமாக உற்சாகத்தோடு கொடியேற்றி கொண்டாடிய நகரம் சென்னை மாநகரம். மூர்த்திக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன பண்ணுறேன், கொடியேற்றின்னு இருக்கிறேன், கொடியாச்சின்னு இருக்கிறேன். மற்ற மாவட்ட செயலர், பகுதிச் செயலர், துணை பொதுச் செயலர்லாம் தமிழ்நாட்டில் கேட்டால் என்ன செய்கிற, வீட்டில் தாங்கிறேன். அதனால் அந்த வகையில் உங்களை நான் பாராட்டுறேன். இதுலேயும் உறுப்பினர் சேர்க்கறதுலேயும் இதுக்கு முன்னால் வேறு மாதிரிலாம் எப்படி அப்படியே சேர்த்தீங்க, ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. உங்கள் பதவி நிலைக்கிற பதவி, நிலைத்த பதவி, அதை நீட்டிக்கிற பதவி. உங்கள் பதவி எடுக்க மாட்டோம், அதனால் தேர்தலும் இப்போ இல்லை, கட்சி தேர்தல். அதனால் உறுப்பினர் மட்டும் சேருங்க, அது உண்மையான உறுப்பினர்களாக இருக்கணும், உண்மையான உறுப்பினர்களாக இருக்கணும். இங்கே தமிழ்நாட்டில் நாம் 75 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கான திட்டத்தோடு நாம் இப்போ புறப்பட்டிருக்கிறோம். 75 லட்சம் நல்ல ஞாபகம் வச்சு, அது சென்னை வழிகாட்ட வேண்டும். எல்லாவற்றிலும் வழிகாட்டுகின்ற சென்னை மாநகரம் இதிலேயும் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிதி என்னும் போது தான் சுணங்கிடுறீங்க. ஆமாம், நிதினாலே நீங்கள் கடைசி மாவட்டமாக இருக்கிறீங்க, ஆனால் மற்றதுலலாம் முன்னால் இருக்கிறீங்க. இதில் மட்டும் நீங்கள் முன்னால் வாங்க, இதிலையாவது நீங்கள் முன்னால் வாங்க, முன்னால் வருவீங்கன்னு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். வணக்கம்.